கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா, பாகம் 3, அத்தியாயம் 8, கங்கதேவன். மானக்காவரத்தின் முகப்பத்தீவின் தென்முனைக்கு எதிரே கடல் புறாவையும் மற்ற இரு மரக்கலங்களையும் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்திவிட்டு காலை நேரத்தில் கடல் புறாவின் தளத்தில் நின்று எதிரே இருந்த பெரும் தீவை நோக்கியதும் இளைய பலவன் மகிழ்ச்சிக்கு பதில் பெரும் எச்சரிக்கையையே அடைந்தான் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கவே செய்தது. அவன் கண்ணெதிரே அன்று காலையில் விரிந்த காட்சி ரமணீயமாகத்தான் இருந்தது. மானக்காவரத்தின் அமைப்பும் எதிரே மெல்ல அலைமோதிய கடலின் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொள்ளவே செய்தன. எதிரே தெரிந்த அந்த பிரதான தீவின் பெயரையொட்டியே அதை ஒட்டிய தீவு கூட்டம் முழுதும் மானக்காவரம் என அழைக்கப்பட்டு வந்ததையும் அந்த தீவின் இணையற்ற அழகும் நதிகளும் புஷ்பச்சோலைகளுமே அதை சார்ந்த மற்ற தீவுகளின் பெருமையையும் மிகைப்படுத்தி இருந்ததையும் இளைய பல்லவன் முன்னரே அறிந்திருந்தான். கவலை இதயத்தில் மண்டி கிடந்த அந்த நேரத்திலும் அந்த கடல் பிராந்தியத்தின் கவர்ச்சி அவன் உணர்ச்சிகளை பெரிதும் கவ்வவே செய்தது. எதிரே தெரிந்த மானக்காவரத்தின் தென்முனை பகுதியை இரண்டாக கிழித்து கொண்டு கடலுக்குள் பாய்ந்த காலத்தி நதியையும் தூரத்தே அந்த தீவின் வடக்கு பகுதியில் பிரம்மாண்டமாக எழுந்து நின்ற தைலகிரியையும் கண்ட இளைய பல்லவன், எங்கோ நடுக்கடலுக்கிடை மனிதர்கள் கைகளுக்கு சாதாரணமாக எட்ட முடியாத இடத்தில் ஆண்டவன் எத்தகைய இன்பங்களை சிருஷ்டித்திருக்கிறான் என்று எண்ணி எண்ணி பரவசப்பட்டான். இத்தனை இன்பங்களையும் அடைய மனிதன் செய்யும் முயற்சியும் அந்த முயற்சியில் அவன் செய்யும் அக்கிரமங்களும் கூட அவன் நெஞ்சில் அந்த தருணத்தில் எழுந்து நின்றதால் பேராசை மட்டும் மனித உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால் இந்த இன்பங்களை அவன் எப்படி பகிர்ந்து கொண்டு எத்தனை மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்று எண்ணி சோக பெருமூச்சொன்றும் விட்டான். இந்த நினைப்புகளுக்கிடையே மானக்காவரம் அழகுடன் தனக்கு தந்துள்ள ஆபத்தும் அவனுக்கு தெல்லென உள்ளத்தில் ஊறவே சற்று கவலையுடனேயே காலத்தி நதி பாயும் முகத்துவாரத்தையும் துறைமுகத்தின் இதர பகுதிகளையும் பார்த்தான். முகத்வாரத்திலிருந்து சற்று தள்ளி கிழக்கு பக்கத்தில் கலிங்கத்தின் அந்த நான்கு பெரும் கப்பல்களும் நின்றிருந்ததால் சரியாக அவை மானக்காவரத்தின் துறைமுகத்தை அடைந்து விட்டதையும் மேற்கு பகுதியில் இருந்த நதி வேகம் கடலின் அந்த புறத்தை அணுகவிடாது என்பதையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவன், தான் என்ன முயன்றாலும் எதிராளியின் தயவில்லாமல் துறைமுகத்துள் கடல் புறாவை கொண்டு போக முடியாதென்ற முடிவுக்கு வந்தான். பலவர்மன் உளறலிலிருந்து துறைமுக தலைவனிடமிருந்து எந்தவிதமான கருணையையோ உதவியையோ எதிர்பார்ப்பதும் பயனற்றது என்பதையும் இளைய பல்லவன் புரிந்து கொண்டான். ஆகையால் அதிக முன்னெச்சரிக்கையுடனும் தந்திரத்துடனும் தான் நடந்து கொள்ள வேண்டுமென்று முடிவுக்கு வந்தான். இத்தனை யோசனையிலும் அவனுக்கு ஆதரவளித்த அம்சமும் ஒன்று இருந்தது. மானக்காவரத்தின் கடற்கரையோரமாக வளர்ந்து புஷ்ப ஒட்டியானம் போல் அதை சூழ்ந்திருந்த பூமரச் சோலைகளும் அந்த சோலைகளை அடுத்து கடல் நீரை அணைத்து நின்ற பெரும் கடற்கோரைகளும் அவனுக்கு ஓரளவு சாந்தியை அளித்தன. இப்படியாக அந்த தீவின் அமைப்புகள், அந்த அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள், கஷ்ட நஷ்டங்கள் ஆகிய அனைத்தையும் எடை போட்டு கொண்டு நின்ற இளைய பல்லவன், காலை கதிரவன் தலைகாட்டிய அந்த சமயத்தில் துறைமுகத்திலிருந்து ஒரு பெரும் படகு தனது மரக்கலத்தை நோக்கி வருவதை கவனித்ததும் தான் சோதனைக்கு தயாராக வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு, அமீர், அமீர் என்று இருமுறை கூவினான். அருகே ஓடி வந்த அமீருக்கும் அந்த படகை காட்டி, அமீர் அதோ பார், எதிரி வருகிறான் என்று கூறினான். அமீர் பதிலேதும் சொல்லவில்லை. இடுப்பு கச்சையிலிருந்து குறுவாட்களை மெல்ல தடவினான். அமீரின் மனப்போக்கை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், அவற்றுக்கு இப்பொழுது தேவையில்லை அமீர், அவற்றை தற்சமயம் உபயோகிப்பது நம்மை ஆபத்திலேயே அழுத்தும் என்று எச்சரித்ததன்றி இந்த வினாடி முதல் நாம் அனைவரும் கலிங்கத்தின் கடல் வீரர்கள் என்பது நினைவிருக்கட்டும் என்று கூறினான். ஏதும் புரியாத விழிகளை இளைய பல்லவன் மீது நாட்டிய அமீர், நாமா கலிங்கத்தின் மாலுமிகளா? என்று முதல் கலிங்கத்தின் சேவையில் இருக்கிறோம் என்று வினவினான் குழப்பமும் இகழ்ச்சியும் கலந்த குரலில். இன்று காலை முதல் என்று கூறிய இளைய பல்லவன் கடல் புறா மீது கம்பீரமாக பறந்து கொண்டிருந்த கலிங்கத்தின் கொடியை காட்டினான். அமீரின் பெரு விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. அப்படியானால் மானக்காவரம் என்று துவங்கிய அமீர் ஆச்சரியம் இதயத்திலும் இருந்ததால்
வாசகத்தை முடிக்காமல் இழுத்தபடியே விட்டான். கலிங்கத்தின் வசம்தான் இருக்கிறது அமீர் என்று அமீரின் இதய வாசகத்தை பூர்த்தி செய்தான் சோழர் படைத்தலைவன். உங்களுக்கு என்ன ஜோதிடம் தெரியுமா என்று அமீர் வினவினான். மேலும் ஆச்சரியம் உள்ளத்தில் பொங்கி எழ, மருந்து சொன்னேன், மந்திரம் சொன்னேன், இப்பொழுது ஜோதிடம் சொல்கிறேன். ஆயக்கலைகள் 64 அறிவதில் தவறென்ன அமீர் என்று கூறிய இளைய பல்லவன் பேச்சில் நகைச்சுவை இருந்தாலும் குரலில் அந்த சுவை சிறிதும் தெரியவில்லை. குரலில் கவலையே மண்டி கிடந்தது. நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றான் அமீரும் கவலையுடன், இளைய பல்லவன் குரலில் இருந்த கவலையை கவனித்ததால். கடல்புற பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சற்று நாம் நிதானம் தப்பி நடந்தால் கடல்புற நாம் கைப்பற்றிய கலிங்கத்தின் மரக்கலங்கள் இந்த மூன்றிலும் உள்ள மாலுமிகள் அனைவரும் அழிந்து போவோம். அந்த அழிவிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள மருந்து கண்டுபிடித்தேன், மந்திரம் கண்டுபிடித்தேன், ஜோதிடமும் இப்பொழுது சொன்னேன். மருந்து பலவர்மன், மந்திரம் அதோ பறக்கும் கலிங்கத்தின் கொடி, ஜோதிடம் உதிர்ந்தது பலவர்மனின் வாயிலிருந்து, மானக்கவரம் கலிங்கத்தின் பெரும் கயவன் ஒருவன் கையில் இருக்கிறது என்பதை பலவர்மன் மயக்கத்தில் உளறினான். அதை கேட்ட பின்புதான் உன்னிடம் சொன்ன திட்டத்தை வகுத்தேன் என்று விளக்கிய இளைய பல்லவன், சொல்லிவிடு அமீர், எல்லோரிடமும் சொல்லிவிடு. கடல்புரா கலிங்கத்தின் மரக்கலம், புதிதாக ஸ்ரீ விஜயத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. கலிங்கத்திற்கு அனுப்ப மாலுமிகளை அமர்த்த இங்கு வந்திருக்கிறது. இதில் உள்ள அனைவரும் கலிங்கத்தின் மாலுமிகள், தெரிகிறதா என்று உத்தரவிட்டான். தெரிகிறது என்று கூறிய அமீர் சந்தேகத்துடன் இளைய பல்லவனை நோக்கினான். என்ன சந்தேகம் அமீர், நான் சொல்வது விளங்கவில்லை உனக்கு? இளைய பல்லவன் கேள்வி திடமாக எழுந்தது. விளங்குகிறது அமீரின் பதிலில் சிறிதும் திடமில்லை. பின் என்ன? இருப்பினும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கடல்புறாவிலேயே மாலுமிகள் இருக்கிறார்கள். ஆம் இருக்கிறார்கள். பிடிபட்ட இரு மரக்கலங்களிலும் மாலுமிகள் இருக்கிறார்கள். ஆமாம். இவர்கள் இருக்க கலிங்கத்து கடல்புறாவை அனுப்ப மாலுமிகளை தேடி மானக்காவரம் வருவானேன்? பலமான காரணம் இருக்கிறது. என்ன காரணமோ? காரணம் பலவர்மன். இதை கேட்ட அமீர் மெல்ல நகைத்தான். மயங்கி கிடக்கும் பலவர்மன் காரணமா என்று வினவினான் நகைப்பின் ஊடே. அவன்தான் காரணம் என்றான் படைத்தலைவன் உறுதியான குரலில். ஏன் என்று மீண்டும் வினவினான் அமீர். இளைய பல்லவன் பதில் கூறினான். பதிலை கேட்டு திகைத்தே போனான் அமீர். என்ன என்ன என்று இருமுறை அந்த திகைப்புக்கிட வினவவும் செய்த அமீரின் பெருவிழிகள் அத்தனை திகைப்பிலும் பயங்கரமாக உருண்டன. இளைய பல்லவன் மீண்டும் அந்த பதிலை அமைதியுடன் சொன்னான். பலவர்மன்தான் கடல்புறாவின் தலைவர் என்று. பலவர்மன் தலைவரா கடல்புறாவுக்கா? அமீரின் ஒவ்வொரு கேள்வியும் சுரீல் சுரீல் என எழுந்தது. ஆம், அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆம், அவர் உத்தரவை நானும் கண்டியத்தேவரும் கூலவாணிகரும் நிறைவேற்ற வேண்டுமாக்கும். அமீரின் பேச்சில் பெரும் வெறுப்பும் கோபமும் மண்டி கிடந்தது. அது தேவையில்லை என்று கூறிய இளைய பல்லவன் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. எது தேவையில்லை என்று காரணமில்லாமல் சீறினான் அரபு நாட்டு அமீர். அவர் உத்தரவுகளுக்கு பணிய வேண்டிய தேவையில்லை. அவர் தலைவரானால் அவர் உத்தரவிட்டால் படியாமல் என்ன செய்வது? உத்தரவிட்டால்தானே படிய வேண்டும். ஆம், பயப்படாதே, அவர் உத்தரவிட மாட்டார். ஏன்? மயக்கமாயிருக்கிறார். மயக்கம் தெளிந்தால்? தெளியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு? வைத்தியத்திலும் பரிச்சயம் உண்டா? கிடையாது. வைத்தியத்தில் பரிச்சயம் உள்ளவனிடம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? தலைவரை விழுக்கிவிட வேண்டாம் என்று. இதை சர்வ சாதாரணமாகத்தான் இளைய பல்லவன் சொன்னான். அந்த சொற்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அமீரின் விழிகள் முன்னைவிட அதிகமாக மலர்ந்தன. இளைய பல்லவன் அத்தனை கொடூரமாக மாற முடியும் என்பதை அமீர் சிறிது கூட நம்ப முடியாததால் தன் பெரு உதடுகளை திறந்து, பலவர்மனை கொன்றுவிட என்று சொற்களை உதிர்க்க முற்பட்டு நிறுத்தினான். இல்லை, கொல்லச் சொல்லவில்லை. அவன் இறப்பதால் நமக்கு லாபமில்லை என்றான் இளைய பல்லவன். லாபம் இருந்தால் கொன்று விடுவீர்களா? லாபம் இருந்தால் என்பதை விட அவசியம் இருந்தால் என்ற சொல்லை உபயோகப்படுத்தலாம் அமீர். அந்த சொல் உங்கள் கொலை உணர்ச்சிக்கு திருப்தியை தரும் போலிருக்கிறது. ஆமாம் அமீர், போரில் எதிரிகளை அவசியத்தினால் கொல்லுகிறோம். இல்லாவிட்டால்
அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள். தற்காப்புக்காக கொள்வதை சாத்திரம் அனுமதிக்கிறது. சாத்திரத்தை நன்றாக படித்திருக்கிறீர்கள். அமீரின் குரலில் இகழ்ச்சி தொனித்தது. அதனால்தான் பல காரியங்களை சாதிக்க முடிகிறது என்று விளக்கினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் நோக்கும் போக்கும் அமீருக்கு சரியாக பிடிபடவில்லை. இருப்பினும் தலைவன் சொல்லை என்றும் தட்டாத அமீர் அப்பொழுதும் தட்டாமலே நடந்து கொண்டான். காயப்பட்டு படுத்திருக்கும் பலவர்மனை எந்த நன்மையோ லாபத்தையோ அவசியத்தையோ முன்னிட்டு கொள்வது சரியாகாது என்ற முடிவே வீரனான அமீரின் மனத்தில் எழுந்தது. கொல்லும் உத்தேசம் இல்லாமல் அவனை நினைவிளக்க மருந்து கொடுக்க சொல்வது தவறு என்று நினைத்தான் அமீர். இருப்பினும் தனது எண்ணங்களை வெளிக்கு காட்டாமல், அடுத்து என்ன செய்ய வேண்டும் படைத்தலைவரே என்று வினவினான் வறண்ட குரலில். அவன் கேட்ட நேரத்தில் கடல் புறாவை அணுகி வந்து கொண்டிருந்த படகின் மீதே கண்களை நாட்டி கொண்டிருந்த இளைய பல்லவன், அமீர், இக்கப்பலின் தலைவர் அக்ஷயமுனை கோட்டை தலைவர் பலவர்மர். நான் அவருடைய உப தலைவன். இடையே சோழர் கப்பல்களுடன் போரிட நேர்ந்தபோது பலவர்மர் காயமுற்று சிகிச்சையிலிருந்து வருகிறார் என்று நமது மாலுமிகளுக்கு சொல்லி வை. குணவர்மரை ஒரு அறையில் அடைத்து வை. வெளியில் தலைகாட்ட வேண்டாம் என்று எச்சரித்து விடு என்று விடுவிடுவென்று உத்தரவிட்டான். காஞ்சனாதேவியையும் அறையில் அடைத்து விடவா? வேண்டாம். காஞ்சனாதேவி பலவர்மனின் வளர்ப்பு மகள். ஓஹோ, ஆம், புரிகிறதா? புரிகிறது. சரி, வேலையை கவனி. இளைய பல்லவன் இட்ட பணிகளை செய்ய சென்ற அமீர் திடீரென திரும்பி வந்து, படைத்தலைவரே, உமது பெயர் என்ன என்று வினவினான். இளைய பல்லவன் ஒரு வினாடிதான் யோசித்தான். என் பெயர் கங்கதேவன் என்று கூறினான். திடீரென நினைவுக்கு வந்த கலிங்க நாட்டு பெயரொன்றை சொல்லி வைத்த படைத்தலைவன் எத்தனை பயங்கரமான தவற்றை செய்துவிட்டோம் என்பதை அடுத்த இரண்டு நாழிகைக்குள் புரிந்து கொண்டு பிரமித்தான். தூரத்தே வந்த படகு அடுத்த இரண்டு நாழிகைகளில் கடல் புறாவை அடைந்தது. அதில் வந்த மானக்காவர கடல்படை தலைவன் வெகு லாவகமாக நூலேணியில் ஏறி கடல் புறாவின் தளத்தில் குதித்தான். அவனை வரவேற்ற இளைய பல்லவன் தாங்கள் என்ற கேள்வியொன்றை மிக பணிவுடன் வீசி மரியாதைக்கு அறிகுறியாக தலையும் தாழ்த்தி வணங்கினான். தயக்கமின்றியும் அதிகார தோரணையிலும் கிடைத்தது பதில். கங்கதேவன், கலிங்கத்தின் கடற்படை பிரிவின் தலைவன், மன்னன் பீமதேவரின் ஊழியன் என்று. அத்தியாயம் 8 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.